பத்து ஆண்டுக்கு முன்னாடியே அந்த மூச்சு பேச்சு எனக்கு ஐயா சொல்லிக் கொடுத்தார். நான் என்ன பண்ணேன், ஏதோ சொல்கிறார் நமக்கு பற்றி தேவையில்லைன்னு சொல்லி விட்டேன். அது வந்து இந்த மூச்சு பயிற்சி பண்ணினா உங்களுக்கு வந்து சளி தொந்தரவுலாம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தார். சரினு கேட்டுட்டு இந்த காதல் வாங்கிட்டு காதல் விட்டாச்சு. ஐயாவும் அது அதிகம் பண்ணுறதில்ல. வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய இருப்பிடம், ஐயாவுடைய இருப்பிடம் வந்து சேலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பகவத் பவன் என்று சொல்லக்கூடிய ஆசிரமம் வந்து ஜருகுமலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப ரம்மியமான இடம், இயற்கை சூழல் மிகுந்த இடம். கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் அங்கே தங்கலாம். ரூம் இருக்குது, வாக்கிங் போகிறதுக்கான வசதி இருக்குது, எல்லா வசதியும் அங்கே இருக்குது. ஐயாவோட இருப்பிடம் அதுதான். நீங்கள் எப்போ வந்தாலும் ஐயாவை அங்கே பார்க்கணுன்னா நீங்கள் அங்கே போயிட்டு தங்கிட்டு ஐயா கூட வாக்கிங் போகலாம், ஐயா கூட மாலை நேரத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம். இடம் ரொம்ப ரம்மியமான இடம். அங்கே வந்து இவர் என்ன பண்ணுவார், காலையில் ஐயாவுடைய செயல்பாடு என்னென்னு கேட்டிங்கன்னா ட்ரெக்கிங், மலை ஏறுவார். மலை அடிவாரத்தில் தான் ஆசிரமம் அமைஞ்சிருக்கு. மலை ஏறுவார், மேலே போவார், போயிட்டு ஒரு வழி கீழே வரத்துக்கு ஒரு 1 ஹவர் ஆகும். ரெகுலராகவே மலை ஏறும். ஈவினிங் நேரத்தில் வந்து வாக்கிங் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும், ஃபாரஸ்ட்டுக்குள்ளார வாக்கிங் மாதிரி போவாங்க. கொஞ்ச நாளில் ஐயாவுக்கு திடீர்னு கால் வலி வந்துருச்சு. வந்துட்டு ரொம்ப சிரமப்பட்டாங்க. நாங்களும் டாக்டர்லாம் போய் பார்த்தோம். பார்த்துட்டு சரின்ட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தார். மலை ஏற்றத்திலிருந்து விடுபட்டார், மலை ஏறலை. வேணாம், கால் ரொம்ப வலிக்குது, குதிங்கால்லாம் ரொம்ப வலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மலை ஏறலை. காலை மாலை ரெண்டு வேளையுமே வாக்கிங்காக மாற்றிக்கிட்டார். அப்பையும் சரி வராமல் கடைசியாக பார்த்தீங்கன்னா வாக்கிங்கும் போகாமல் ரூமுக்குள்ளேயே நடக்க ஆரம்பிச்சிட்டார். சும்மா நடந்தால் போதும், வெளியெல்லாம் போய் நடக்கிறவங்க கால் வலியாக இருக்குன்ட்டு இதாகிட்டார். அப்புறம் தான் ஐயா வந்து, நம்ம ஏன் ஒரு தடவை பிராணாயாமம் பண்ணுமே, ஏன் அதை நிறுத்திட்டோம் அப்படின்ட்டு ஐயாவே யோசிச்சிருக்காரு. நம்ம அது வந்து ஒரு வேளை அது வந்து சளி தொந்தரவுலேருந்து விடுபடுறதுக்காக மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தோம், பட் அது வந்து என்ன பண்ணுதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த பயிற்சியை வந்து மீண்டும் ஐயா தொடங்கியிருக்கிறாங்க. இது தொடங்கி ஒரு 45 நாளுக்கு மேலே பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து டெய்லி வந்து அந்த சாப்பிட்டோன்னே அந்த பயிற்சி பண்ணக்கூடாது. அதனால தான் இந்த பயிற்சி நம்ம சாப்பிட்டு வந்து உட்காந்துருக்குறோம். எப்படி செய்கிறதுங்கிறத வேணால் சொல்லி கொடுத்துடலாம். யாரும் சாப்பிட்டோன்னே பண்ண வேணாம், சாப்பிட்டு 2 மணி நேரம் ஆயிருக்கணும் அந்த பயிற்சி பண்ணுறதுக்கு. ஐயா வந்து 45 நாள் காலை மாலை அந்த பயிற்சி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எகெயின் வாக்கிங் தொடங்கிட்டார். இந்த ஃபாரஸ்ட்டில் வாக்கிங் போகிறதெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெக்கிங்கும் போக ஆரம்பிச்சிட்டார். தினசரி காலையில் ட்ரெக்கிங் போயிட்டுருக்கார். கண்கூடாக இதனுடைய பலனை அனுபவித்து விட்டு தான் ஐயா என்ன சொல்கிறாங்க, இந்த ஒரு பயிற்சி நம்முடைய இம்யூனிட்டியை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுது, உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. ரொம்ப சிம்பிள் தான் ஐயாவுடைய வழிமுறை எல்லாமே பார்த்திங்கன்னா சிம்பிள் தான். சிம்பிளாக இருக்கும், பலன் வந்து அபரீதமாக இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த பயிற்சி நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதையும் கற்றுக்குங்க. 3 வகையான தியானங்களும் சொல்லிக் கொடுக்க போகிறோம். சிம்பிள் சிம்பிள்னு சொல்கிறோம், அண்டர்ஸ்டாண்டிங்கும் சிம்பிள் தான். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க, உண்மை எப்பொழுதும் எளிமையாகத்தான் இருக்கிறது. நாம் எளிமையாக அணுகாததுனால தான் நம்ம தவற விட்டுட்டுருக்குறோம். இதை ஒன்று ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த கணத்தில் நம்ம விடுதலையோடு தான் இருக்கிறோம். நம்ம எப்போ விடுதலை அடையணும்னு முயற்சி பண்ணுறோமோ அப்போ தான் தவற வர்றோம். ஸோ நம்ம வந்து உண்மை என்பது எளிமையாக இக்கணத்தில் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்குது. நம்ம அது எளிமையாக அணுகாதனால தான் என்ன பண்ணுறோம், தவற விட்டுட்டுருக்கோம். அதனால் ஐயாவுடைய அணுகுமுறையில் இந்த பிராணாயாமம் என்பது வந்து ஒரு வகையான மூச்சு பயிற்சி. பிராணாயாமம் மூச்சு பயிற்சி, இது நம்ம சாப்பிட்டு கண்டிப்பாக 2 மணி நேரம் ஆயிருக்கணும். இது மேக்ஸிமம் எப்படி பண்ணுறீங்கன்னா, காலை உணவுக்கு முன்னாடி நீங்கள் இதை பண்ணிவிட்டு ஒரு கால் மணி நேரம் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள். கால் மணி நேரம் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. இரவு வந்து உணவுக்கு முன்னாடி ஒரு கால் மணி நேரம் பண்ணிட்டு சாப்பிடுங்க. இந்த பயிற்சி வந்து பயிற்சிக்கு முன்னாடி கொஞ்சோண்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி குடிச்சிக்கணும். இந்த மூச்சு பயிற்சிக்கு முன்னாடி நம்ம வழக்கமாக என்ன பண்ணுறோம், நம்ம மூச்சை விட்டுட்டுருக்கோம், மூச்சை விட்டுறோம், மூச்சை இழுக்கிறோம். ஒரு நிமிடத்திற்கு எத்தனைன்னு நமக்கு தெரியும். நம்ம ஒரு நிமிடத்திற்கு எவ்வளோ கணக்கு வருதுங்க, 14 டைம்ஸ் வந்து வெளியே விட்டு இழுக்கிறோம். ஓகேங்களா, இந்த மூச்சு பயிற்சி என்ன பண்ணுறோம், இப்போ நாம் வந்து இந்த இடத்துல தொண்டைக்குழி சொல்கிறோம் பார்த்திங்களா, நம்ம சளி இருந்தால் காரும் பார்த்திங்களா, காரற இடம்னு ஒரு இடம் அப்படின்னு காரணம் இல்லையா, இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு பிரேக் போடுறோம்ல, உராய்வு, இந்த இடத்துல உராய்வு ஏற்படுது இல்லை,
இந்த உராய்வில் தான் முக்கியமானது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு மூச்சு பயிற்சியில் மூச்சை இழுக்கும்போதும் சரி, இழுக்கும்போது இங்கே ஒரு அழுத்தத்தோடு இழுக்கிறோம். வழக்கமாக இழுத்துருவோம், அப்படி இழுக்காமல் மெதுவாக இங்கே அழுத்தத்தோடு இழுக்கிறோம். இந்த காரக்கூடிய இந்த தொண்டை இதில் வந்து ஒரு அழுத்தத்தோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, நான் இழுக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ மெதுவாக இழுக்கிறேன் பாருங்கள். இழுத்து முடிச்சிட்டேன், விடுறது வந்து இழுத்ததை விடுறது இங்கே அழுத்தத்தோடையே விடுறோம். இப்போ இது வந்து சத்தத்தோட செய்கிறது செய்யலாம். முதல்ல ஸ்டார்டிங் ஒரு காரண மாதிரி சவுண்டு வருது பார்த்தீங்களா, அப்படின்னு அழுத்தத்தோடு வெளியே விடலாம். சத்தம் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு விசில் சவுண்டு மாதிரி கூட கேட்கும், மயில்டாக கூட கேட்கும். நம்முடைய நோக்கம் வந்து இங்கே ஒரு அழுத்தத்தோடு இழுக்கிறோம், இந்த அழுத்தத்தோடு விடுறோம். இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பயிற்சி பண்ணும்போது நம்முடைய மூச்சின் நீளம் அதிகமாகுது. இப்போ நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க, ஒரு நிமிடத்திற்கு 15-14 தடவை நம்ம மூச்சு இழுத்து விடுறோம் பார்த்தீங்களா. நீங்கள் இந்த மாதிரி இழுத்து விட்டீங்கன்னா, ஒரு பயிற்சியாக பண்ணிங்கன்னா, மெதுவாக இழுத்து மெதுவாக, சும்மா நீங்கள் இங்கே அழுத்தம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, உங்களால் மெதுவாக இழுக்க முடியாது, சல் இழுத்துருவீங்க. விடுறதும் என்ன பண்ணுவீங்க, வேகமாக விட்டுருவீங்க. இங்கே ஒரு அழுத்தம், பிரேக் பிடிச்சிட்டு போகிற மாதிரி, வண்டியில் பிரேக் பிடிச்சி போனால் ஸ்லோவாக போகலாம்ல, அது மாதிரி அழுத்தத்தோடு இழுத்து அழுத்தத்தோடு விடும்போது நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிடத்திற்கு 3 ஊரில் என்னால் பண்ண முடியுது. நான் பண்ணி பார்த்துருக்கேன், ஒரு நிமிடத்துக்கு 3 மூச்சு தான் இழுத்து விட்டுருக்குறோம். இதை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா, நம்முடைய உடல் ஆரோக்கியங்கிறது, நம்முடைய உடலினுடைய பிராணன் வந்து ரொம்ப அதிகமாகும், பிராணன் அதிகமாகுது, அது வந்து உடல் இம்யூனிட்டியை அதிகப்படுத்துது. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு உயிரினத்தினுடைய ஆயுள் என்பது அது மூச்சு விடும் எண்ணிக்கையை பொறுத்து தான் இருக்குது. ஒரு நாய் எடுத்துட்டிங்கன்னா அதனுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகம், வேகமாக இழுத்து, அதனுடைய ஆயுள் வந்து அதிகபட்சம் 15 ஆண்டுகள். எல்லா உயிரினமும் அப்படி தான், ஒவ்வொன்றுக்கும் ஒரு வயசு நிர்ணயம் பண்ணியிருக்காங்கல்ல. ஆமையை பார்த்திங்கன்னா, ஆமை வந்து ரொம்ப மெதுவாக செய்யுமா, அது வந்து பல 100 ஆண்டுகள் கூட வாழ்ந்துட்டுருக்கு. நம்ம இந்த ஒரு மூச்சு பயிற்சி வந்து நம்மளை இங்கே ப்ரெஷர் கொடுக்காமல் நீங்கள் மெதுவாக பண்ண முடியாது. இந்த ப்ரெஷரோடு இழுக்கிறோம், மெதுவாக இழுத்துட்டு எங்கேயும் நீங்கள் உள்ளே நிறுத்தணுங்கிற அவசியமெலாம் இல்லை, மெதுவாக விடுறோம். இந்த பயிற்சி பண்ணும்போது கொஞ்சம் நேராக உட்காந்துக்கிட்டு வயிற்றில் எந்த உணவும் இருக்கக்கூடாது. இந்த பயிற்சி பண்ணிங்கன்னா இதுதான் பிராணாயாம பயிற்சி. இதை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி, இப்போ வேணாம், மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் வந்து இங்கே ப்ரெஷரோடு பண்ணும்போது மெதுவாக இழுத்து மெதுவாக விடலாம், ஓகேங்களா. இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு, இந்த மூச்சு பயிற்சியில்? இந்த மூச்சு பயிற்சி மட்டும் யங்ஸ்டர்ஸ் பண்ணாங்கன்னா அவங்க வீட்லேயும் கணவன் மனைவி ரெண்டு பேருமா சேர்ந்து பண்ணணும். ஒருத்தங்க பண்ணாங்கன்னா வந்து இன்னொருத்தங்களுக்கு, இது பண்ணுறவங்களுக்கு உடல் சூடு அதிகமாகும், இன்னொருத்தங்க உடல்நிலை கெட்டுப்போகும். புதியதாக திருமணமானவங்க, இளமையாக இருக்க அவங்கெல்லாம் வந்து, இளம் வயசில் இருக்கிறவங்களாம் வந்து ரெண்டு பேரும் பண்ணிட்டாங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. இன்னொன்று, இந்த காலை வந்து வலது கால் மேலே இடது கால் வைத்து இதை பண்ணிங்கன்னா, இப்படி பண்ணும்போது உடல் சூடாகிறது கொஞ்சம் குறையும். இடது கால் மேலே, வலது கால் மேலே இடது கால் வச்சுக்கணும், லெஃப்ட் லெக்கை வந்து மேலே வச்சுட்டு இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உடல் சூடு குறையும். இதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு சந்தேகமே வேணாம். இது வந்து நம்ம இந்த இடத்த ஒரு ப்ரெஷரோடு மெதுவாக இழுத்து மெதுவாக விடுறோம், அவ்வளோதான். நீங்கள் வந்து என்ன கூட இல்லை, எனக்கு நான் 3 இன்ச்சு சொன்னதால உங்களுக்கும் 3 தான் வரணுமானலாம் பார்க்காதீங்க. உங்களால் எவ்வளோ தூரம் பண்ண முடியுதோ பண்ணுங்கள், 4 இடையில உங்களுக்கு வந்து இந்த டூரேஷன் வந்து அதிகமாகும். எந்த அளவுக்கு மெதுவாக இழுக்க முடியுமோ மெதுவாக இழுத்துக்குங்க, உள்ளே நிறுத்துங்கிற அவசியம்லாம் இல்லை, எந்த அளவுக்கு மெதுவாக விட முடியுமோ மெதுவாக விட்டுருங்க. இந்த ஒரு பயிற்சி வந்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல பலன், உங்களுக்கு நோயும் வராமல் இருக்கும், வந்த நோயும் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இந்த மூச்சு பயிற்சி பண்ணுங்கள், ஓகேங்களா. இதே டவுட் இருக்கா ஏதாவது இருந்துச்சுன்னா கூட, நம்ம இந்த வகுப்புலாம் முடிச்ச விட்டி கூட இங்கே தெரிஞ்சவங்க வந்து நிறைய பேர் இருக்கிறோம், சரவணையாக இருக்காங்க, ஆனந்தையாக இருக்காங்க, சந்திரசேகரையாக இருக்காங்க, எல்லாருமே கற்றுக்கிட்டவங்க தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நாளைக்கு கூட வந்து நான் விடுறது கரெக்டாக இருக்குதா அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா, அதை அவங்ககிட்ட செஞ்சு காட்டிச்சு கரெக்டாக தான் நான் மூச்சு இழுத்து விடுறேனா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா.
வேறு எதுவும் டவுட் இல்லையே. அது எப்படி வேணாலும் எடுத்துக்கிறோம், நம்ம இப்படிலாம் இப்படிலாம் பண்ண போகிறது கிடையாது. சில நேரத்தில் நம்ம ஒரு ஒரு நாசிலில் போகும், ஒரு நாசிலில் வரும், அது எந்த நாசிலும் அது செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க. நம்ம வந்து இந்த இடத்துல அழுத்தத்தோடு இழுக்கிறோம், இந்த இடத்துல அழுத்தத்தோடையே வெளியே விடுறோம், அவ்வளோதான். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது என்ன முறையாக சொல்லி தரும்போது நம்முடைய கவனத்தை இங்கே வைங்கன்னு சொல்லுவாங்க, இங்கே பாருங்கள் பார்த்துட்டு பண்ணுங்கம்பாங்க. அந்தளவுலாம் கூட அது வந்து சில சக்தி நிலைகளை வந்து நமக்கு வந்து தூண்டி விட்டுரும். அதனால் அப்படி தேவையானவங்க அப்படி பண்ணுங்கள். மற்றவங்க நார்மலாக வந்து உடல் ஆரோக்கியம் மட்டும் போதும்னு நினைக்கிறவங்க இப்படி கூட ஃபோக்கஸ் பண்ண வேணாம். நீங்கள் இந்த மூச்சை வந்து இங்கே ப்ரெஷரோட இழுத்து மெதுவாக விட்டால் போதும், ஓகேங்களா? நீங்கள் நைட்டு கூட வீட்டுக்கு போய் பண்ணி பாருங்கள், இதை எப்படி ட்ரையல் பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால் அதை செஞ்சு பார்த்துடலாம், ஓகே? நாம் வந்து இப்போ என்னங்க இல்லை, நீங்கள் வந்து நிறுத்தலாம் வேணாம், மெதுவாக இழுக்கிறீங்க பாருங்கள். நான் பாருங்கள், அவ்வளோ. நான் வந்து சத்தமே இல்லாமல் பண்ண முடியும், சில பேர் சத்தம் வரும், வந்தால் வந்துட்டு போட்டோம், எப்படி இருந்தாலும் ஓகே தான். சத்தம் இல்லாமல் ட்ரைனிங் ஆகிட்டீங்கன்னா, ஒரு பஸ்ஸில் போகிறீங்க, நீங்கள் பாட்டு அது நீங்கள் அந்த மூச்சு பேச்சு பண்ணுறீங்கன்னு யாருக்குமே தெரியாது, நீங்கள் ரிலாக்ஸாக போகலாம். ஒரு ஆஃபீஸில் உட்காந்துருக்கீங்க, ரிலாக்ஸாக இருக்கீங்க, டைம் இருக்குது, அந்த பயிற்சி பண்ணலாம். இல்லைன்னு வச்சுக்கிங்க, ட்ருன்னு இழுத்த பக்கத்தில் என்னென்னு தெரியலையே, இவர் எதாவது ஆக்சன் வச்சு பக்கத்தில் பார்த்துட்டு இருப்பாங்க. வீட்டில் பண்ணும்போது பண்ணலாம். இது ட்ரைனிங் ஆகிட்டிங்கன்னா சத்தம் வரணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம ஒரு ப்ரெஷரோட இங்கே ஒரு அழுத்தத்தோடு பிரேக் பிடிக்கிற மாதிரி அழுத்தத்தோடு இழுக்கிறோம், அழுத்தத்தோடு விடுறோம், அவ்வளோதான். இது எப்போல்லாம் வாய்ப்பு இருக்கோ நம்ம பண்ணலாம். நம்ம நம்ம இந்த பயிற்சி பண்ணுறேன்னு கூட வெளியே யாருக்கும் தெரியாது, நான் பண்ணிகிட்டு இருக்கலாம். இது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது, நம்முடைய வாழ்நாள் அதிகமாகவும் மனமும் இதில் லயமாகும், ஓகேங்களா? இந்த மூச்சு பயிற்சி, தியானம், இது எல்லாமே இரண்டாம் பட்சம்தான், கற்றுக்குங்க, தேவையானது லைஃபுக்கு. இது எல்லாம் கடந்து மிக முக்கியமான விஷயம் வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங், ஞான புரிதல். நான் இப்போ வந்து நான் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து ஆரம்பத்தில் இந்த தியானம் பண்ணேன், இப்போ அந்த தியானம் பண்ணுறது இல்லை. நான் இப்போ பண்ணுறது மூச்சு பயிற்சி மட்டும் பண்ணிகிட்ருக்கிறேன், இப்போ தியானம் பண்ணுறதே இல்லை. ஏன்னா எனக்கு தேவையானப்போ அது ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடுது, சரி தியானத்தை நான் போயிடறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து மிக மிக முக்கியமாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இந்த புரிதல் தான். இந்த புரிதல் தான் ரொம்ப மிக முக்கியமானது. இதை தான் நம்ம ஞானம், இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த விடுதலை தான் முக்தின்னு நம்ம சொல்கிறோம். இது தான் நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும், அது கடந்து போவதற்கு, அதையும் பிரவாகமாக எடுத்துகிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நமக்கு மிகவும் உதவியாக இருக்கக்கூடியது இந்த புரிதல் தான், ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து இந்த புரிதலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க, கூடவே இந்த தியானத்தையும் கற்றுக்குங்க.